அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான க்ரீன் ஆப்பிள் வச்சு ஒரு சட்னி இல்லை தொக்கு அப்படி கூட சொல்லலாங்க, அதுதான் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும், மெயினாக ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த வகையான குக்கிங் ஆயில் நீங்கள் பயன்படுத்தலாம், அதில் நல்லா நறுக்கி வச்சிருந்த க்ரீன் ஆப்பிள் தோலோடு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நல்லா போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் மற்றும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப சாம்பார் பவுடர், இந்த ப்ரிப்ரேஷனுக்கு இந்த சாம்பார் பவுடர் கண்டிப்பாக முக்கியம். ஸோ நல்ல ஹோம்மேடான நல்ல ஒரு வெரைட்டியான சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ஆப்பிள் நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த ஆப்பிள் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் அளவு குக் பண்ணிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு தொக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னோட வெப்சைட் www.cookingwithsvapna.com இருக்குது. அதோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேனை விட்டு அந்த தொக்கெல்லாம் விளங்கி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் மற்றும் கடுகு வறுத்து வச்சிருந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப்பிள் தொக்கு ரெடி. இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரைஸோட இல்லை ஈவன் இட்லி தோசை இந்த மாதிரி ஒரு டிஃபன் வெரைட்டியோடு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.